காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஐயர் பொண்ணு, சினிமா சினிமான்னு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ, ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அப்ப உங்களோட கதை வச்சிருக்கீங்க அதானே? ஹாய் ஹலோ ஃபிளாஷ் சட்டை டிவி நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பிஆர்ஓவின் இனிய வணக்கங்கள். நேயர்களே, சென்னையில் அக்னி வெயில் முடிஞ்சு கடந்த ஒரு மாதமாக அக்னி வெயில் முடிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு நாளாக மழை பெஞ்சு அப்படியே குளிர்ந்து போய் இருக்குது. இந்த தருணத்தில் நாம் இன்னைக்கு விக்ரம் பிரபு நடித்த வாயும் ஒளி நீ எனக்கு என்கிற திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி பேச போகிறோம். இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு, வாணி போஜன், தனஞ்சயன், விவேக் பிரசன்னா, ஆனந்தெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருடா திருடி, பூந்தோட்ட காவல்காரன், அபூர்வ சகரம் நடித்தார் இல்லையா, அந்த ஆனந்த் இந்த படத்தில் விக்ரம் பிரபுக்கு சித்தப்பாவை நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து தயாரித்து இயக்கியிருக்கிறவர் வந்து கார்த்திக் அத்வை. இவர் வந்து அமெரிக்காவில் ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இவர் வந்து தெலுங்கில் வந்து சூப்பர் ஸ்டார்கள் ஜூனியர் என்டிஆர், ராம் சரண் நடித்த படங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கார். இசை வந்து மகதீஸ்வர சாகர், ஒளிப்பதிவு வந்து சுரேஷ் பார்கவ். இந்த சுரேஷ் பார்கர் வந்து பாலு மகேந்திரா பயிற்சி பட்டறையிலிருந்து படிச்சுட்டு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறார். வாயும் ஒளி நீ எனக்கு, இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்த ஒரு படம். ஆக்சுவலி நம்ம விக்ரம் பிரபு நடித்து கடைசியாக வந்த படம் டானாக்காரன், அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. காவல்துறை பயிற்சியில் நடிக்கிற கஷ்ட நஷ்டங்கள் அவர் உடம்பால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்து நல்ல பேர் எடுத்துருந்தார் அந்த படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கிறார். வாயும் ஒளி நீ எனக்கு, இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்த ஒரு படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் பிரபுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு நோய் ஒன்று இருக்கும். என்னன்னு கேட்டால், வெளிச்சம் அதிகமாக உள்ள இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவருக்கு பார்வை இருக்கும், மற்ற நேரத்தில் அவருக்கு பார்வை இருக்காது. இவருக்கு வந்து ஒரே ஒரு தங்கை, அந்த தங்கச்சிக்கு வந்து திருமண நிச்சயம் ஆகிருக்கும். வீட்டில் அம்மா தங்கை சித்தப்பா எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கதாநாயகி வாணி போஜன் எப்படின்னு கேட்டால், மேரேஜ் இதெல்லாம் நடத்துவாங்கல்ல, அதில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அது வச்சு நடத்தி பண்ணிகிட்ருப்பாங்க. வாணி போஜனுக்கு வந்து ஆல்ரெடி திருமண ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கோம். விக்ரம் பிரபுவோட தங்கைக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனோடனே இவர் வந்து அந்த ஈவெண்ட் மேரேஜ் பண்ணுற வாணி போஜனை சந்திக்க போயிருப்பார். அவர் வாணி போஜன் ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி வேண்டாம் வேண்டான்னு ரொம்ப வீட்டில் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அதை தவிர்த்து வந்துகிட்டே இருப்பார். இவர் திடீர்னு ஒரு நாள் போயிட்டு தங்கச்சி மேரேஜை பற்றி இவர்கிட்ட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பேச போகிற அந்த இடத்துல இவர் ஒட்டைய பேசணுன்னே வாணி போஜனும் தவறாக புரிஞ்சுப்பாங்க. விக்ரம் பிரபுவும் அவர் ஃப்ரெண்டு விவேக் பிரசன்னா ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. இவர் விக்ரம் பேச பேச தன்னை தான் அலைன்ஸ் பார்க்க வந்திருக்கேன்னு நினச்சிட்டு சிறு 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 வாணி போஜன் பேசும். அதுக்கப்புறம் தான் தெரியும் விக்ரம் பிரபுவோட தங்கைக்கு வந்து மேரேஜ் சம்மந்தமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பேச வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூல் ஆகிடுவார். விக்ரம் பிரபு வாணி போஜன் இவங்களுடைய முதல் சந்திப்புக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்துடும். ஆனால் விக்ரம் பிரபு தனக்கு இருக்கிற கண் பார்வை குறையினால கல்யாணம் பண்ண மறுக்க இருப்பார். என்னென்னா தனக்கு இருக்கிற நோயாளி இன்ஃப்ரேடியா காம்ப்ளெக்ஸில் கல்யாணம் பண்ண மறுத்துக்கிட்டே வருவார். இந்த சூழ்நிலையில தான் விக்ரம் பிரபுவோட வளர்த்த ஆனந்த் இருக்காங்க சித்தப்பா, அவர் ஒரு கும்பலால் கொலை செய்யப்படுகிறார். அவர் கொலை செய்யப்படும் போதும் அந்த அந்த ஏரியாவில் அந்த பக்கத்தில் தான் விக்ரம் பிரபு இருப்பார். ஆனால் தனது கண் குறைபாடுனால அந்த கொலையை அவரால் தடுக்க முயல முடியாமல் போயிடும். அதே கும்பல் பக்கத்தில் இருக்கிற விக்ரம் பிரபுவையும் கொலை செய்ய முயற்சிப்படும். ஆனால் அவர் வந்து விக்ரம் பிரபு தப்பிச்சிருவார். விக்ரம் பிரபு தனது சித்தப்பா கொலை செய்யப்பட்டது ஏன், வாணி போஜன் விக்ரம் பிரபு காதல் கைக்கூடியதா என்பது தான் படத்தோட மாற்றப்போ. விக்ரம் பிரபு தனது சித்தப்பா ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பதை கண்டுபிடித்தாரா, விக்ரம் பிரபு வாணி போஜன் காதல் நிறைவேறியதா என்பதை பயங்கர ஆக்ஷன் சென்டிமெண்டோடு சொல்லியிருக்கிறார் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அத்வைத். அதே போல் இந்த படத்தில் விக்ரம் பிரபு ஆக்ஷன் சீக்வன்ஸில் சும்மா அடித்து தூள் கிளம்பியிருக்கிறாரு. பாடி பிரிண்டிங்லையும் நல்ல கவனம் செலுத்தியிருக்கிறாரு. அதே போல் படத்தில் பொறுப்புள்ள ஒரு கதாநாயகனாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாரு வாணி போஜன். இந்த படத்தில் விக்ரம் பிரபுவோட படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகியிருக்காங்க. கதைப்படி பெரும்பாலான காட்சிகள் கொஞ்சம் சோகமாகவே இருக்கும்.
அந்த சோகமான காட்சிகளும் நல்லா நடித்து அழகா காட்சி அளிக்கிறாங்க வாணி கோச்சர். இந்த படத்தோட ஒளிப்பதிவு இன்டோர் அவுடோர் இப்படி எல்லா பகுதியிலையும் அழகா கிளாரிட்டியா இருக்குது, ரொம்ப கண்ணு குளிர்ச்சியா இருக்குது. பாயும் ஒளி நீ எனக்கு, இந்த அருமையான பாரதியாரோட கவிதையை படம் ஃபுல்லா வன்முறை, இந்த மாதிரி வன்முறையான படத்துக்கு இந்த டைட்டிலை ஏன் பயன்படுத்துறான்னு என்னன்னு தெரியல. நேயர்களே, இன்றைய திரை விமர்சனத்துல வாய் ஒளி நீ எனக்கு திரைப்படத்தோட விமர்சனத்தை கேட்டோம். இனி வரும் நாட்களில் வேற ஒரு படத்தை பத்தி பேசுவோம். நேர்களை, ஃபிளாஷ் ஆட்டர் டிவியை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு தாங்க. ஃபிளாஷ் ஆட்டர் டிவியில வந்து அன்றாடம் திரையுலகில் நடக்கிற திருவிழாக்கள், ஆடியோ பூஜை, ப்ரொமோஷன், ப்ரெஸ் மீட் எல்லாமே கவர் பண்ணி நேர்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு தாங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேர்களே, வணக்கம்.